வணக்கம். உண்டா மலையாள படம். உண்டா அப்படின்னா புல்லட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த டிரான்ஸ்லேஷன் சரியா இல்லையானு சேர நாட்டு நண்பர்கள் சொல்லலாம். இந்த படம் வந்து ஒரு ரியல் டைம் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம்னு சொல்கிறாங்க. 2014 பஞ்ச் ஆஃப் கேரளா போலீஸ் வந்து வட மாநிலத்துக்கு எலெக்ஷன் டியூட்டிக்காக போகிறாங்க. அந்த எலெக்ஷன் டியூட்டிக்கு போகிற இடத்துல அது மாவோயிஸ்ட் உலாவுற ஒரு ஏரியா, அந்த இடத்துல தான் அவங்களுக்கு அந்த டியூட்டி போட்டிருக்காங்க. அங்கே அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தாங்க அப்படின்னு சொல்லி அதை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் உண்டா. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் காலித் ரஹ்மான். காலித் ரஹ்மான் வந்து இந்த மலையாள மனோரமாங்கிற ஒரு பத்திரிக்கையில் இந்த ஆர்டிக்கிளை படிச்சிருக்காரு 2014. ஸோ அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு இந்த படத்தை வந்து எடுக்கணுங்கிற ஒரு தாட் வந்திருக்கு. அப்புறம் அவரோட சேர்த்து ஹர்ஷத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் திரைக்கதைக்கு அவரோட அப்பயே இந்த கதையோட பயணம் பண்ணியிருக்காரு ரெண்டு பேருமே. ஸோ 2014 அந்த தாட்டு கன்சீவ் ஆனாலும் அது அவங்களோட ரிசர்ச்சு அவங்களோட பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு 2018 தான் அறிவித்தாங்க இந்த படத்தையே வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. மூவி மில் அண்ட் ஜெமினி ஸ்டுடியோஸ் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்த படம், 2019 வந்த படம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி யாருன்னு பார்த்தீங்கன்னா சஜித் புருஷன். போலீஸ் பேக்ரவுண்டு அதுதான் படத்தோட டோனு. அவங்க போகிறது வந்து கேரளாவில் மாதிரி ஒரு மாநிலத்திலிருந்து வடநாட்டுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற திகில் ஏமாற்றம் அவங்களுக்கு அங்கே கிடைக்கிறது இல் ட்ரீட்மெண்ட்டு இது எல்லாத்தையுமே காட்சி மூலமாக அழகாக கடத்திருப்பார். ரொம்ப டீசெண்டான ஒரு சப்பலான ஒர்க்கு சஜித் சினிமாட்டோகிராஃபர் பண்ணது. அடுத்து மியூசிக் வந்து பிரசாந்த். பிரசாந்த் வந்து இவர் நம்ம ஏஆர் ரஹ்மான்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு ஆரம்ப காலத்தில். அதுக்கப்புறம் தனியாக போய் அவரே ஒர்க் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டோம். இப்போ கூட ஜல்லிக்கட்டுன்னு ஒரு மலையாள படம் வந்திருக்கு அது. அப்புறம் வைரஸ்னு ஒரு நல்ல படம் மலையாளத்தில் அடுத்து பாப்புலர் ஸ்கெட்யூல் வச்சுருக்கேன், அதுக்கெல்லாம் மியூசிக் பண்ணாருன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரியே தான் இந்த இந்த படத்தோட பேக்ரவுண்டுக்கு தகுந்தாப்படி மியூசிக் போட்டிருப்பார். காட்சிகளோட அப்படியே நகரும் இசை கோர்ப்பு வந்து ரொம்ப இயற்கையாக நார்மலாக இருக்கும். அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே தெரியாது. ஒரு எந்த சீன்லேயுமே ஆடாக இருக்காது, கரெக்டான விகிதத்தில் அவருடைய இசை கோர்ப்பு இருக்கும். ஸோ இது வந்து மம்முட்டியோட உண்டா கிடையாது, காலித் ரஹ்மானோட உண்டா. மம்முட்டி அவரோட ஸ்டார்டம் எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு அப்படியே அந்த கதைக்கு என்ன தேவையோ எஸ்ஐ மணிகண்டனா அப்படியே உள்ளே போய் நடிச்சுட்டு அழகாக வந்துட்டுருக்காரு. இந்த படம் வந்து இப்போ நீங்கள் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் காலத்திலேருந்து கமலஹாசனோட காக்கி சட்டை, ரஜினிகாந்தோட மூன்று முகம், சிங்கம் இந்த மாதிரி கமர்ஷியல் ஃபார்மேட்டில் போலீஸ் பார்த்துருப்பீங்க, போலீஸை வந்து பெருமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தீரன் அதிகாரம் ஒன்று, ராட்சசன் அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்ட் ட்ரெண்ட்லையும் தமிழ்நாடு போலீஸ் அப்படிங்கிற மாதிரி கெத்தா எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் கமர்ஷியல் ஃபார்மேட்டு ஓரளவுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் டு ரியாலிட்டி ஃபார்மேட்டு. ஸோ மூவி லவர்ஸு நான் இந்த மாதிரி சினிமாவையும் நான் பார்ப்பேன் அந்த மாதிரி டைப்பு அப்படின்னிங்கன்னா தாராளமாக இதை பார்க்கலாம். இந்த படத்தை அவ்வளோ க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருக்கும். லாஸ்ட் ஒரு 10-15 நிமிஷத்தில் ஒரு ரியாக்ட் நடக்கும், அதை தவிர்த்து அதுவுமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாலாம் ஒரு மாஸ் எலமெண்ட்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. காட்சிக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணிப்பாங்க. ஸோ பாருங்கள். அடுத்து இந்த படம் வந்து யாரார் பார்க்கலாம், குழந்தைகள் முதல் பெரியவர் வரையும் பார்க்கலாம். பெரிய வன்முறை காட்சிகளோ ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரியோ ஒரு ஆபாசமோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இது எல்லா டைப் ஆஃப் ஜெனர்ஸும் வந்து பார்க்கலாம். இந்த படம் என்னென்ன இஷ்யூவை வந்து டீல் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸோட நலத்தில் நம்ம என்னென்ன புறக்கணிப்பு செய்கிறோம், கவர்மெண்ட்டோ மக்களோ என்னென்ன நெக்லிஜென்ஸ் இருக்குது அதை டீல் பண்ணுவோம். ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியோட இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கை, அவங்க மேலே குத்தப்பட்ட ஒரு ஒரு ஸ்டாம்பு அதை டீல் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அதை பற்றி சொல்லுவோம்.
போலீஸோட பர்சனல் யூனோ ப்ரொஃபஷனல் லைஃப் பேலன்ஸை பற்றி பேசும். அவங்க கோத்ரூ பண்ணுற கிரவுண்ட் லெவலில் சின்ன சின்ன சிம்பிளான விஷயங்கள், என்னென்ன சேலஞ்சஸ் அவங்க கோத்ரூ பண்ணுறாங்கிறது இது அட்ரஸ் பண்ணும். அப்புறம் சோஷியல் மீடியா ஸ்ட்ரென்த்து, அப்புறம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எந்த அளவுக்கு போலீஸோட வெல்ஃபேர் இம்பாக்ட் பண்ணுதுங்கிறதையும் அவங்களா ஒரு இலையோடைய ஒரு வர்ணத்தில் சொல்லியிருப்பாங்க. இதான் அந்த படம், அவசியம் பார்க்க வேண்டிய படம். இது வந்து படம், இதில் பாடம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா போலீஸ் சூசைட்லாம் நிறையா வருது, பார்த்துருப்பீங்க. 930 பேர் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்னு ஒரு ஆர்டிக்கலில் படித்தோம். தமிழ்நாட்டில் வந்து இது அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இது போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு போலீஸ் 632 பேருக்கு ஒரு போலீஸ் இருக்கிறதா ஒரு விகிதாச்சாரத்தில் படிக்கிறோம். அதே மாதிரி இந்தியா லெவலில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 100,000 பேருக்கு 138 போலீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அவங்க ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 90% போலீஸ் வந்து 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. 68% வந்து அதில் 11 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. 28% வந்து 14 மணி நேரம். இது இல்லாமல் போலீஸுக்கு வந்து இருக்கிற அடுத்த தொந்தரவுகள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சோசியல் மார்க் பண்ணுவோம், நம்ம பே ஸ்கேல் வந்து பெருசாக இருக்காது அவங்களுக்கு. ஆஸ் வி டிஸ்கஸ்ட், பர்சனல் ஃபேமிலி லைஃப் பேலன்ஸ் எதுவும் இருக்காது. இந்த எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனையும் மீறி அவங்க வந்து நம்மளெல்லாம் காவல் காக்கணுங்கிற மாதிரி நமக்கு ஒரு தாட் இருக்கும். இப்போ ஒரு சோஷியல் மார்க்கிங்லாம் எப்படி சொல்கிறேன்னா, மெமீஸ் எல்லாமே நம்ம போடுறோம், வைக்கிறோம், கேள்வி பண்ணுறோம். அப்புறம் படங்களில் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னாலும் ஒரு சிபிசிஐடி மாதிரி ஒரு கேட்டகரியில் கொண்டு வந்துட்டு போலீஸ் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறது, அவங்கள இறக்கி வச்சு பேசுறது, அவங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து இன்சல்ட் பண்ணுறது படத்தில், வாலண்டியராகவே சீன்ஸ் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் போலீஸ் மாதிரி ஒரு கெத்தான ஒரு இது முன்னில் போய் ஆளுகளை எடுத்துகிட்டு அவங்கள பர்சனல் வேலைக்கு யூஸ் பண்ணுறது, ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனில் அவங்கள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எந்த எம்பவர்மெண்ட்டுமே கொடுக்காமல் ஒரு பப்பட் மாதிரி கைப்பாவே வச்சுக்கிறது. ஸோ இது எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனும் சேர்ந்துருக்கும். அது அப்புறம் ஷிஃப்ட்டு இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி, 2 நாள் சேர்ந்தா அப்படியே தூக்கம் கெட்டு போனாலே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். இதே மனநிலையில் இதே லைஃப் ஸ்டைலில் எத்தனை காலம் தாங்க ஒரு மனுஷன் வாழ முடியும். அதனால தான் போலீஸ் இவங்க ரூடாக இருக்காங்க, எடுத்தவுடனே போடாவோடான்னு தான் பேசுகிறாங்க. ஒரு கனிவு இல்லை, பணிவு இல்லை, அது எப்படி வரும், இப்படி இவ்வளோ ப்ரெஷர் போட்டால் எப்படி வரும், ப்ரெஷர் தாங்காமல் சூசைட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பேர். ஸோ இதெல்லாம் புள்ளி வரும், புள்ளி வரும்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, அது நம்ம ஒன்றும் ரமணா கிடையாது. பட் பார்க்குறோம் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி பார்க்குறோம், எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதை சொல்லலாம்னு பார்க்குறேன். ஒன்று, இப்போ தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வெப்சைட்டில் போய் பார்க்குறோம், அதில் 124,236 பேர் வந்து சாங்ஷன் ஆயிருக்கு, ஹெட் கவுண்ட் வந்து சாங்ஷன் ஆயிருக்கு. அதில் வந்து 1,896 பேர் எடுத்திருக்காங்க. இன்னும் வேக்கன்சி வந்து ஒரு 23,000 பேர் வேக்கன்சி இருக்குது. இது வந்து 1 April 2018 அன்னைக்கு எடுத்த கணக்கு, இது அவங்க வெப்சைட்டில் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் அண்டர் ஸ்டாஃபோட நீங்கள் ஒரு ஒரு என்ஜினை வந்து ரன் பண்ணுறீங்க? ஆல்ரெடி யூ நோ தட் யூ ஹாவ் அ ப்ராப்ளம், ரைட்? மேன் பவர் ஷார்ட்டேஜாக இருக்குது, ஷிஃப்ட்டில் போகிறாங்க வைக்கிறாங்க எல்லாம் இருக்குது அப்படிங்கிறப்ப எதுக்கு சாங்ஷன் பண்ண ஹெட்கவுண்ட்டை முதல்ல எடுக்கலாமே? ஒன்று. செகண்ட் பாயிண்ட்டு, இதை கவர்ன் பண்ணுற பாடி வந்து, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கவர்ன் பண்ணுற பாடி வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ 5th largest போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டில், அது வந்து சூசைட் ரேட்டில் வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு சங்கடப்படக்கூடிய விஷயம். ஸோ கவர்மெண்ட் வந்து இதில் தலையிட்டு இதை கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணலாம். நீங்கள் அட்லீஸ்ட் அந்த 28% வந்து 14 மணி நேரத்துக்கு மேலே உழைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க இதை முதல்ல ரெகுலரைஸ் பண்ணி கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே உள்ள நாட்டில் 68% அவங்களோட ஒர்க்கு வேலை பொழுவை எப்படி எந்த தூரம் குறைக்க முடியும்னு பார்க்கலாம். அப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் மனசு வச்சா பண்ண முடியும்.
இன்னொரு தாட்டு பேசுவாங்க, அதாவது இப்போ போலீஸை வந்து அதிகமாக குமிச்சிட்டா வந்து கிரைம் கம்மியாயிருமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஃபிலாசபிங்க, நான் அதுக்கெல்லாம் உள்ளே போக விரும்பல. நீங்கள் அந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னா கிரைம் ரேட் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொஞ்சம் அதிகமான ஆட்களை டெப்ளாய் பண்ணுங்க. டெல்லி நம்பர் ஒன் இன் கிரைம் ரேட்டு, அதுக்கப்புறம் கேரளா, அதுக்கப்புறம் உங்கள் ஹரியானா, குஜராத்து, மத்திய பிரதேஷ் டாப் ஃபைவ்ல இது வருது. ஸோ இந்தியா லெவலில் நீங்கள் அங்கேயும் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 138 பேர் இருக்காங்க, 100,000 பேருக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்படி கிரைமை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? கிரைமுக்கு வந்து வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது கிரைம் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. சரியா, போலீஸ் ஃபோர்ஸை டெப்ளாய் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் அது இதாகும்னு நான் சொல்ல வரல. அதில் நம்ம பேரலாக ஒர்க் பண்ணுவோம். அதே நேரத்தில் நம்மளை பாதுகாக்கிறவங்களை நம்ம பாதுகாக்கலை அப்படின்னா அப்புறம் எதுக்கு அந்த சிஸ்டம்? தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். 8 கோடி மக்கள் தொகை இருக்குது. அந்த 8 கோடி மக்கள் தொகை சேர்ந்து ஒரு 1.5 லட்சம் போலீஸ் ஃபோர்ஸை வந்து பார்த்துக்க முடியல அப்படின்னா எனக்கு வியப்பாக இருக்குது. அடுத்து இன்னொரு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெஃப்ரெஷர் செஷன் வைங்க. நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன? ட்ரூத் ஹேஸ் டு ப்ரிவைல், ரைட்? உண்மை நிலைநாட்டுங்கிறது தான் நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதில் அப்ஜெக்டிவ்லேயே போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு அப்ஜெக்டிவ்ல இருக்கவங்களும் உண்மையாக வேலை பார்க்க விடுங்க, அவங்கள கொஞ்சம் நேர்மையாக நடத்துங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஃபண்டு வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக போட்டோம், அதில் எதுவும் போட்டு விளையாண்டு எதுவும் பண்ண வேணாம், அதை ப்ராப்பராக கவர்ன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலாம். அதே மாதிரி ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமும் ரெஃப்ரெஷர் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்பப்போ இதுதான் நம்ம அப்ஜெக்டிவ், இதுதான் மோட்டோ அப்படின்னு ரெஃப்ரெஷர் ட்ரைனிங் கொடுங்க. ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வந்தால் அதை வந்து ரியாக்டிவாக அவங்க போய் ஃபீல்டில் கற்றுக்க வேணாம், அதுக்காக ப்ராக்டிஸ் முன்னாடியே கொடுப்போம். ப்ரிப்பேர்னஸ் வேணும் அவங்களுக்கு. இனஃப் புல்லட் ப்ரூஃபோ, புல்லட் ஜாக்ஸு, அம்யூனிஷனு இதெல்லாம் வந்து அடிக்குவேட்டாக அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணி வைங்க. கவர்மெண்ட் வந்து அவங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், லீவ் கொடுங்க. லீவ் இல்லாமல் எவ்வளோ நாள் தான் ஒருத்தன் ஃபேமிலியை இது பண்ணாமல் வேலை பார்த்துட்ருக்கிறது? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு பே ஸ்கேல் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி உள்ள மார்க்கெட் கண்டிஷனில் போலீஸ் வந்து வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா வாங்குகிற நிலைமைக்கு தள்ளுறது வந்து நம்ம தானே, அதுக்கு வைக்கப்படணும்ல. ஸோ இந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் எடுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் வருஷமோ இல்லை வருஷத்து 18 மாதம் இல்லை 24 மாதம் ஒரு தடவை ஃபிட்மெண்ட் டெஸ்ட் எடுங்க. அந்த ஃபிட்மெண்ட் உள்ளவங்கள மட்டும் அதுக்கு அடுத்து போலீஸ் வரையில் தொடர்ற மாதிரி, இல்லைன்னா அவங்க ஃபிட்டாகிற வரையும் அவங்க திருப்பி போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு திருப்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்கள். குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பெஞ்ச் மார்க்லாம் எடுத்துட்டு அதை இவங்களுக்கு இந்தியா கொண்டு வாங்க, அதை டிப்ளாய் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணலாம், எங்களுக்கு தெரிஞ்ச சஜஷன்ஸு. ஆனால் இவ்வளோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், இவ்வளோ ஒரு சேலஞ்சஸ் இதையும் மீறி போலீஸ் வேலையை ஒரு வெறியாக ஒரு பேஷனாக எடுத்துக்கிட்டு போலீஸ் வேலை பார்க்குற ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும், அதே மாதிரி ஒரு போலீஸ் ஒரு ஆணாவோ ஒரு பெண்ணாவோ இருக்கட்டும், அந்த குடும்பத்தில் அந்த குடும்பமே சேர்ந்து ஒரு தியாகம் பண்ணணும். அந்த ஒரு ஒரு போலீஸ்காரரோட ஒரு ஒய்ஃபோ அவங்களோட குழந்தைகளோ அவங்களோட அம்மா அப்பாவோ ஒரு கண்டிப்பாக ஒரு தியாகம் பண்ணியே ஆகணும். அவர் போலீஸ் அவர் ஒருத்தர் போலீஸாக இருக்கிறதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ராயல் சல்யூட். வாழிய பாரத மணித்திருநாடு.